கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வேனயச்சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 51 மாந்தாத்தாவின் மாக்கதை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கடந்த பாகத்திலே நாம் இக்ஷ்வாகுவின் குலத்தை பத்தி அறிந்து கொண்டு வந்தோம். இக்ஷ்வாகு என்பவர் வைவஸ்வத மனுவின் பிள்ளை. அவருக்கு மூத்த பிள்ளையாக தோன்றினவர் சசாதன் என்பவர் என்று பார்த்தோம். அந்த சசாதனுடைய பிள்ளை புரஞ்சயன் எனும் மகா தேஜஸ்வியான மகாராஜா. இவருக்கே ககுத்ஸ்தன் என்ற பெயர் வந்தது அப்படிங்கிறதையும் போன தடவை பார்த்தோம். எப்படி தேவேந்திரன் ஒரு காளையாக மாறி அந்த காளையினுடைய ககுத்தின் மீது, அதாவது அதனுடைய கூனின் மீது இவர் அமர்ந்ததனால் அவருக்கு ககுத்ஸ்தன்கிற பெயர் வந்தது. இந்த ககுத்ஸ்தனுடைய வம்சஜர்கள் எல்லாருக்கும் காகுத்ஸ்தர்கள் என்ற பெயர் உண்டுன்னு பார்த்தோம். எம்பெருமான் ராகவன் தன்னைத்தானே காகுத்ஸ்தன் என்று பெருமையோட எப்படி கொண்டாடுவான் என்ற கதையையும் பார்த்தோம். இதற்கு மேல ககுத்ஸ்த மகாராஜா அவருடைய வம்சாவளியின் தொடர்ச்சியை சொல்லுகிறார் பராசர மகரிஷி. ககுத்ஸ்த மகாராஜா அவருடைய வம்சத்துல யுவனாஸ்வன் அப்படின்னு ஒரு ராஜா வந்தார். அந்த ராஜாவுக்கு நீண்ட காலமாக புத்திரன் பிராப்தமாகவில்லை. அதனால மகரிஷிகளை எல்லாம் கொண்டு பெரியதொரு யஜ்ஞத்தை பண்ணினார். அந்த யஜ்ஞத்தின் மூலம் மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஒரு பவித்திரமான தீர்த்தத்தை ஏற்பாடு செய்தார்கள் மகரிஷிகள். அந்த தீர்த்தத்தை ஒரு கமண்டலூல வச்சிருக்கார்கள். இது மந்திரித்த ஜலம். இந்த ஜலத்தை யுவனாஷ மகாராஜாவனுடைய ராணி பருகினாளானால் அவளுக்கு சத்புத்திரன் பிறப்பான், மிகவும் பராக்கிரமசாலியான புத்திரன் பிறப்பான் அப்படின்னு தீர்மானிச்சு இந்த மகரிஷிகள் எல்லாம் ஒரு நாள் யாகத்தை முடித்தார்கள். அப்படி யாகத்தை முடிக்கும் பொழுது ராத்திரி ஆயிடுத்து, இருட்டின வேளை. சரி, மறுநாளைக்கு ராணிக்கு இந்த தீர்த்தத்தை கொடுக்கலாம், சூரியோதயத்துக்கு அப்புறம் அவள் சுத்தமா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாவுட்டு இந்த தீர்த்தத்தை கொடுக்கலாம்னு நினைச்சு வச்சிருக்கா. ராத்திரி எல்லாரும் தூங்கி ஆயிடுத்து, கும்பி இருட்டா இருக்கு. அப்போ இந்த யுவனாஸ்வன் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு திடீர்னு தாகமா இருந்துதான். ராத்திரி எழுந்துக்கிறான், ரொம்ப அபாரமான தாகம், எங்கேயாவது தீர்த்தம் கிடைச்சா தேவல அப்படின்னு இப்படி அந்த இருட்டுல தடவிண்டே வந்தான். தடவிண்டு வந்தா வெளியில வந்து பாக்கறான். இவனும் யாகசாலைக்கு பக்கத்துலதான் ஒரு கூடாரம் அமைச்சு அதுக்குள்ள படுத்துட்டு இருக்கான். ஏன்னா யாகம் இன்னும் முடியலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன். யாகம் முடியற வரைக்கும் இந்த யாகசாலை பக்கத்திலேயே நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகசாலையின் பக்கத்துல உள்ள கூடாரத்துல அவன் படுத்துட்டு இருக்கான். அப்ப தாகம் எடுக்கிறது, அந்த கூடாரத்திலேருந்து வெளியில வரான். வந்தா யாகசாலையினுடைய நுழைவாயில் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. அங்க ஒரு சின்ன வேதி மாதிரி ஒண்ணு இருந்தது, அதுல நன்னா இடம் பண்ணி சுத்தமா இந்த கமண்டலுவ வச்சிருக்கார்கள் மகரிஷிகள். எந்த கமண்டலு, எந்த கமண்டலுவில மந்திரித்த ஜலம் இருக்கோ, எந்த மந்திரித்த ஜலத்தை பருகினால் யுவனாஸ்வனுடைய மனைவி ராணி கர்ப்பம் தரிப்பாளோ அந்த ஜலம் இருக்கு. அது இந்த மாதிரி ஒரு வசத்தியான மகிமையுடைய ஜலம்னு அறியாமல் ஏதோ தீர்த்தம் வச்சிருக்கான்னு அந்த யுவனாஸ்வன் அந்த ஜலத்தை அப்படியே பருகினானாம். அவ்வளவுதான், என்னாச்சு, மந்திரித்த ஜலம் வேத மந்திரத்தினுடைய மகிமைய கேட்கணுமா, அது என்ன காரியம் பண்ணணுமோ அதை செஞ்சே தீரும். அதனால இந்த மந்திரித்த ஜலத்தை சாப்பிட்ட மகாராஜா கர்ப்பவானாக ஆயிட்டான். இது அந்த ராஜாவுக்கு அப்போ தெரியல, அவன் திருப்பி போய் படுத்துட்டுட்டான். கார்த்தால எழுந்து வந்து மகரிஷிகள் எல்லாம் க
கமண்டலுவ பார்த்தார்கள் ஜலத்தை காணும். என்ன ஆச்சு, எங்க போச்சுன்னு விசாரிக்க மகாராஜா தான் தான் அதை அறியாமல் பருகினோம் அப்படிங்கறத சொன்ன உடனே மகரிஷிகள் எல்லாம் அரண்டு போயிட்டார்கள். ஐயையோ ராஜாவே, இப்படி இந்த ஜலத்தை பருகினத்தினால உமக்கு கர்ப்பம் உண்டாகும். ஏன்னா இந்த மந்திரத்தினுடைய மகிமையை யாராலையும் தடுக்க முடியாது. யார் இந்த ஜலத்தை பருகினாலும் அவர்களுக்கு கர்ப்பம் ஏற்படும். அதனால நீர் கர்ப்பவானாக ஆக போறீர், ஆகிவிட்டீர் அப்படின்னு விட்டா மகரிஷிகள். பார்த்தா அவர்களுடைய வாக்கு சத்தியமாறுது. நாளாக நாளாக வயறு பெருசாயிண்டே வருது ராஜாவுக்கு. எப்படி ராஜாவுக்கு பிரசவம் பார்க்கிறது? வைத்தியர்கள்லாம் கவலைப்பட்டு இருக்கா, எப்படி இந்த குழந்தைய வெளியில் எடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ராஜாவும் கவலையா இருக்கான். நேர மாசம் ஆயிடுத்து. அப்போ இந்த குழந்தை, ராஜாவனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற இந்த குழந்தை, தானே தன்னுடைய வலது கை கட்ட விரல் நகத்தால ராஜாவனுடைய வயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்துடுத்தான். இதுவும் மந்திரத்தினுடைய மகிமை. சத்புத்திரன் உண்டாவான் அப்படின்னு அந்த மந்திரம் சொல்லி இருக்கு. அதனால அந்த புத்திரன் வந்து உலகத்துக்கு முழுசா கிடைக்கிற வரைக்கும் அந்த மந்திரம் வேலை செய்யும். அதனால வைத்தியர்களுக்கெல்லாம் குழப்பம் வைக்காமல் அந்த குழந்தை தானே வெளியில வந்து கொடுத்தும். ஆனால் இப்படி வெளியில வந்ததுனால அந்த ராஜா மாண்டு போயிட்டான். சரி, இப்ப என்ன பண்றது? இந்த குழந்தை இப்படி தவிக்கிறது, தாய் இல்லாமல் பிறந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணுமே, யார் வருவா பால் கொடுக்க, எப்படி பால் கொடுக்கறது அப்படின்னு எல்லாரும் திகச்சு நிக்கிறா. அப்போதான் தேவேந்திரன் தேவலோகத்திலேருந்து பார்த்தான். கக்குத்ஸ்த மகாராஜாவனுடைய வம்சத்துல வந்த ஒரு குழந்தை இப்படி தாயில்லாமல் தவிக்கிறதே, அவனுக்கு போய் நாம் உதவி செய்ய வேண்டாமா அப்படின்னு நினைச்சு அமிர்தத்துல தன்னுடைய கட்ட விரலை நினைச்சு தேவேந்திரன் பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தானாம். அந்த அமிர்தமயமான கட்ட விரலை இந்த குழந்தை, பிறந்த குழந்தையினுடைய வாயில போய் நுழைச்சான். அப்படி நுழைச்ச உடனே அந்த குழந்தையினுடைய பசி எல்லாம் ஒரு வழியா தீந்துதான். மாம் தாசியதி, என்னால் இந்த குழந்தை வளர்ந்து விளங்குவான் அப்படின்னு தேவேந்திரன் சொன்னதுனால இந்த குழந்தைக்கு மாம் தாத்தா அப்படிங்கிற பெயர் வந்துதான். இந்த மாம் தாத்தா அப்படிங்கிற குழந்தை பெரியவனாக வளர்ந்து பெரிய சக்கரவர்த்தியா திகழ்ந்தானாம். ஏன்னா அத்தனை வேத மந்திரங்களையும் சொல்லி சொல்லி அவ்வளவு பவித்திரத்தோட ஏற்படுத்தப்பட்ட குழந்தை. அதனால அத்தனை பராக்கிரமசாலியா இருந்தான் மாந்தாத்தா அப்படிங்கிறார் மகரிஷி. மாந்தாத்தாவினுடைய ராஜ்யத்தின் எல்லை எப்பேற்பட்டதுங்கிறத வர்ணிக்கிறார் மகரிஷி. யாவத் சூரிய உதேத்யஸ்தம் யாவச்ச பிரதிதிஷ்டதி சர்வம் தத் யௌவனாஸ்வஸ்ய மாந்தாதுஸ் க்ஷேத்ரமுச்யதே. எங்கெங்கெல்லாம் சூரியன் உதிக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் அஸ்தமிக்கிறானோ, அந்த இடங்கள் எல்லாம் மாந்தாத்தாவினுடைய ராஜ்யமா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆதுனிக காலத்துல கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லுவா, த சன் நெவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு. ஒரு காலத்துல உலகம் முழுக்க பிரிட்டிஷ் காலனிஸா இருந்துதான். எங்கெல்லாம் சூரியோதயம் மாறுதோ அங்கெல்லாம் இருக்கும் பிரிட்டிஷ் காலனி. அதே மாதிரி எங்கெல்லாம் சூரியாஸ்தமனம் மாறுதோ அங்கெல்லாம் இருக்கும். எங்க ராத்திரி ஒரு சமயம் இருக்கோ அங்க வேற இடத்துல பகல் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும் அந்த பிரிட்டிஷ் எம்பையர். அதே மாதிரி அந்த இடத்துல ராத்திரி ஆயிடுச்சுன்னா வேற ஒரு இடத்துல உதிச்சிரும் சூரியன், அந்த இடமும் பிரிட்டிஷ் காலனியாவே இருக்கும். அந்த மாதிரி உலகம் முழுக்க எப்படி இந்த காலத்துல பிரிட்டிஷ் காலனியா இருந்ததோ, அந்த மாதிரி அந்த காலத்திலேயே மாந்தாத்தாவுக்கு உலகம் முழுக்க சொத்தாக இருந்துதான், உலகம் முழுக்க ராஜ்யத்தை செலுத்திய சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வந்தாராம் மாந்தாத்தா. இந்த மாந்தாத்தா ரொம்ப புண்ணியாத்மா. தர்மப்படி ராஜ்யத்தை நடத்துவார். அதனால பிரியத்தோட மக்கள் எல்லாம் இருந்து வந்தார்களாம். இவர் சசி பிந்து அப்படிங்கிறவருடைய பெண்ணை மணந்தார். இந்துமதியின் அவளுக்கு பேர். இந்துமதிக்கும் மாந்தாத்தாவுக்கும் மூன்று பிள்ளைகள். அவர்கள்தான் புருகுத்ஸ்தன், அம்பரீஷன், முச்சுகுந்தன் அப்படிங்கிறவர்கள். இவர்களோட சேர்ந்து 50 பெண்களாம் மாந்தாத்தாவுக்கு. 50 பெண் குழந்தைகள் இவருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் ராஜகுமாரிகள், நன்னா சௌக்கியமா வளர்ந்துட்டு வரா. அந்த சமயத்துல இந்த மாந்தாத்தாவினுடைய ராஜ்யத்துல
ஒரு மகரிஷி இருந்திருந்தாராம். அவர் ரொம்பவும் வைராக்கியசாலி, ஜலத்துக்குள்ள மூழ்கி தபஸ் பண்ணுவாராம். இந்த மகரிஷிக்கு சௌபரி அப்படின்னு பெயர். ஜலத்துக்குள்ள மூழ்கி மூச்சை அடக்கி எம்பெருமான தியானம் பண்ணி தபஸ் பண்ணிட்டே இருப்பார். இப்படி 12 வருஷ காலங்கள் தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு மீன் அவரை தினம் சுத்தி வருமா. அந்த மீனுக்கு சம்மதன்னு பேர். ஒரு சமயம் அந்த மீன் இவரை சுத்தி வரும் பொழுது ஒரு குழுவோட வந்தது. யார் இருக்கா இந்த குழுவுலன்னு பார்த்தா அந்த மீனுடைய உறவினர்கள், அவனுடைய மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, குஞ்சு மீன், குட்டி மீன் எல்லாம் வருது. அந்த மீன்கள் எல்லாம் இந்த தாத்தா மீனான சம்மதன் மேல விழுந்து பெறண்டு சந்தோஷமா விளையாடுறது. இப்படி இந்த மீன் குட்டிகள் இப்படி நீஞ்சிண்டு வரத்த மகரிஷி ஒரு நிமிஷம் பார்த்தார். தபஸ் பண்ணிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் ஏதாவது ஒரு சமயம் தபஸ்லேருந்து கலையறா மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அப்படி அன்றைய தினம் ஒரு நிலைமை இருந்தது. இந்த மீன் குட்டிகளோட துள்ளி விளையாடுறது அவர் கண்ணுல பட்டுது. இத பார்த்த இந்த சௌபரி மகரிஷிக்கு தோணித்தாம், அடாடா என்ன ஒரு ஆனந்தம், இப்படி பேரம் பேத்தி எல்லாம் வந்து நம்ம மடி மேல தவழ்ந்து நம்ம மார்பு மேல உதச்சி மழலை சொற்களை நம்ம காதுல தேன் மாறி பாய்ச்சா அதை விட ஒரு ஆனந்தம் இருக்க முடியுமோ, அதெல்லாம் விட்டுட்டு இப்படி நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு தோணி போச்சான். ரொம்ப ஆச்சரியம், எப்படி அவருக்கு அப்படி தோணித்துன்னு தெரியல. ஆனா திடீர்னு அப்படி தோன்றது, இந்த மீனை பார்த்த உடனே நம்மளும் இந்த மீன் மாதிரி பிள்ளை குட்டி காரணம் ஆனா தேவல அப்படின்னு தோன்றதாம் மகரிஷிக்கு. இத்தனை வருஷம் தபஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கார் அவர். தாடியும் மீசையுமா ஜலத்துக்குள்ள தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே எலும்பும் தோலுமா இருக்கார். இப்போ ஏற்பட்டவருக்கு இப்போ இல்லறத்துல போய் சௌக்கியமா இருக்கலாம்ங்கிற ஆசை வருது. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். யார் பெண் கொடுப்பா இவருக்கு, பார்த்தாலே பயங்கரமா இருக்கார். அப்போதான் அவருக்கு ஞான திருஷ்டியால தெரிஞ்சுது, அந்த ஊர் ராஜாவுக்கு மாந்தாத்தாவுக்கு 50 பெண்கள் இருக்காரு தெரிஞ்சுது. 50 பேர்ல ஒத்தரையாவது கொடுக்க சம்மதிப்பார் மகாராஜா, அதனால முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு மாந்தாத்தாவருடைய சபைக்கு போய் சேர்ந்தார் சௌபரி மகரிஷி. அங்க போய் இவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே பெரிய மகரிஷி வரார் அப்படின்னு ராஜா மரியாதையா வணங்கினான். அர்க்யபாத்தியம் எல்லாம் சமர்ப்பிச்சான். சுவாமி தேவரி இருக்கு என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும்னு கேட்டான். அப்போ ராஜா சொல்றார், அப்போ மகரிஷி சொல்றார், மகாராஜா உமக்கு 50 பெண்கள் இருக்கார்கள்னு கேள்விப்பட்டேன், அதுல யாராவது ஒத்தி அடியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டார். ராஜாவுக்கு பகீர்னுத்து, அடாடா இப்படி இருக்காரே மகரிஷி, இவருக்கு போய் எப்படி நம்ம பெண்ணை கொடுக்கறது, நம்மளுடைய பெண்கள் எல்லாம் சுகுமாரமான ராஜகுமாரிகளாச்சே, இந்த மகரிஷியோட போய் எப்படி குடுத்தனம் பண்ணுவார்கள் அப்படின்னு கவலை மனசுல ஓடுறது. ஆனா வந்தவர் அதிதி மகரிஷி, அதனால அவருக்கு நேரடியா மறுப்பு சொல்ல மனசு வரல மகாராஜாவுக்கு. அதனால ரொம்ப சாமர்த்தியமா ஒரு விஷயத்த சொன்னார், மகரிஷி தேவரீரை கல்யாணம் பண்ணிக்க என்னோட எந்த பொண்ணு விரும்புறாளோ அவளை உமக்கு கொடுக்கறேன் அப்படின்னு விட்டார் மகாராஜா. சௌபரி நினைச்சிட்டார், ரொம்ப கெட்டிக்காரரா இந்த மகாராஜா பேசுறதா நினைப்பவருக்கு. நம்ம தோற்றத்தை பார்த்த உடனே எந்த பெண்ணும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டார் இவர் நினைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாராம் சௌபரி மகரிஷி. சரி சுவாமி தேவரீர், அடியேன அந்த புறத்துக்கு அழிச்சுட்டு போம், உம்முடைய பெண்கள் எல்லாரையும் வர சொல்லும், எல்லாரும் வந்து என்னை பார்க்கட்டும், எவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளோ அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒத்துண்டு விட்டார் சௌபரி மகரிஷி. உடனே அந்த புறத்துக்கு போனார். போனா ஒரு ஒரு பெண்ணா வெளியில வரா, வெளியில வந்தா ஒத்தி அப்படியே திகச்சு நிக்கிறாளாம். முதல் பெண் மகரிஷிய பார்த்துட்டு அவளுடைய தங்கை கிட்டக்க சொல்றா, டி இவர் தான் உன்னுடைய அத்திம்பேர், இவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களை எல்லாம் பத்திரமா பார்த்துப்பார் இவர், அதனால எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் விட்டு கொடுத்துடுங்க, நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்றா. அடுத்த தங்கை சொல்றா ரெண்டாவது பெண், அக்கா நீயும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நம்ம தங்கைகளும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவரை பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாளாம். இப்படி ஒரு ஒரு பெண்ணும் இந்த சௌபரி மகரிஷிய பார்த்துட்டு இதே வார்த்தையை சொல்றா, எல்லாருக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது. எப்படி வந்தது, இந்த மகரிஷி பார்க்க பயங்கரமாவா அல்லவோ இருக்கார் இல்லையா,
அந்த பெண்களுடைய கண்களுக்கு மன்மதனை போல தெரிஞ்சாராம் இந்த மகரிஷி. அப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டாராம் தனக்கு தானே இந்த பெண்களுடைய கண்ணில் படுற மாதிரி. அப்பேற்பட்ட தபசக்தி அவர்கிட்ட இருந்தது. சரி, எல்லா பெண்களும் போட்டி போட்டுட்டு நான் தான் பண்ணிப்பேன் நான் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மாந்தாத்தாவுக்கு சேதி போய் சொன்னார்கள். மாந்தாத்தாவுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் இந்த மகரிஷி ஏதோ மந்திரம் பண்ணிவிட்டார் அப்படின்னு நினைச்சிட்டார். கொடுத்த வாக்க காப்பாத்துற வம்சத்துல வந்ததுனால எந்த பெண் ஆசைப்படுறாளோ அந்த பெண்ணை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. 50 பெண்களும் ஆசைப்பட்டார்கள். உடனே 50 பேரையும் மகரிஷிக்கே கொடுத்தார். மகரிஷி 50 பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார். அனுப்பிச்சு விட்டார் மகாராஜா பெண்களை கல்யாணம் பண்ணி. ஆனா அவருக்கு கவலை, இப்படி மகரிஷியோட போய் கொடுத்தனம் பண்ணணுமே என்னுடைய சுகுமாரமான பெண்கள் எப்படிதான் பண்றார்களோ எப்படி குப்பை கொட்டுறார்களோ அப்படின்னு நினைச்சிருக்காரு. இருந்தாலும் ரொம்ப பொறுப்புள்ள பிதாவானவர், உடனே போய் மூக்க நுழைச்சி பார்க்க மாட்டார் பெண்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது. அதனால கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தார். அதுக்கப்புறம் சரி, ஒரு 8 பெண்களை போய் பார்த்து மாப்பிள்ளைய விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி சௌபரி மகரிஷியினுடைய ஆசிரமத்தை நோக்கி போனாராம். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த ஆசிரமம் எங்கேனே தெரியல. திடீர்னு புதுசா இருக்கு அந்த இடம் முழுக்க. அப்படியே ஜெகஜோதியா இருக்கும், ராஜ வீதி மாதிரி இருக்கும். 50 மாளிகைகள் இருக்கா பரிசி. பார்த்தா ரடாடா எப்படி வந்ததீங்க, நம்மளுடைய மாப்பிளை மகரிஷி ரொம்ப பெருமை வாய்ந்தவர் போல இருக்கு, நம்மளுடைய பெண்களுக்கு மாளிகை கட்டி கொடுத்திருக்கார் போல இருக்கு, ஆச்சரியமா இருக்கே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு நினைச்சு முதல் மாளிகைக்குள்ள நுழைஞ்சார். அந்த முதல் மாளிகையில மாந்தாத்தா அவருடைய முதல் பெண் வந்து அப்பாவை பார்த்து சந்தோஷப்பட்டு உபசரித்தா, அப்பா வாங்கோ அப்படின்னா, என்னம்மா சௌக்கியமா இருக்கியா, எப்படி இருக்க, மாப்பிள்ள சௌக்கியமா அப்படின்லாம் விசாரிச்சாரு மாந்தாத்தா. ரொம்ப சௌக்கியமா இருக்கேன்ப்பா, ஒரு கஷ்டம் கிடையாது, எனக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் பண்ணி கொடுத்திருக்கார் உங்களுடைய மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, என்கிட்ட அதிசயிதமான பிரியத்தை உடையவரா இருக்கார், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னாப்பா. ஆனா ஒரே ஒரு குறைப்பா அப்படிங்கிறார் இந்த பெண். என்னமான்னார் மாந்தாத்தா, எப்பொழுதும் உங்க மாப்பிள்ள என்னோடயே இருக்காருப்பா, என்னுடைய மீதி 49 தங்கைகள் என்ன பண்றாளோ அப்படின்ற கவலைதான் எனக்கு. சரி, இந்த பவனத்திலேருந்து வெளியில போய் அவளை பார்த்து தேத்தி 2 வார்த்தை சொல்லலாம்னு பார்த்தா அதுக்கு ஒரு அவகாசமே கிடைக்க மாட்டேங்கிறது. ஏன்னா என்னை விட்டு பிரியாம எப்பொழுதும் என்னோடயே இருந்துட்டு இருக்கார் இவர். இவரை விட்டுட்டு எப்படி போக முடியும் என்னால, அதனால போய் விசாரிக்க கூட முடியல அவளை. அவளை இவரும் போய் பாக்குறது இல்லையே, என்ன பண்றாளோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு ஆளாம் அந்த பெண். சரி, பார்த்தார் மாந்தாத்தா. அங்க சௌபரி மகரிஷி பின்னாடியே வந்தார். சந்தியாந்தரம் பண்ணிட்டு இருக்கார் கார்த்தால. அதை முடிச்சுட்டு வந்து மாமனாரை விசாரிச்சார், எல்லாத்தையும் கேட்டுட்டார். சரி, குசல பிரச்சனம் எல்லாம் ஆன உடனே விடை பெற்றுக் கொண்டார் மாந்தாத்தா. அடுத்த பெண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு அடுத்த வீட்டுக்குள்ள நுழையிறார். நுழைஞ்சா அந்த பெண்ணும் சர்வாபரண பூஷிதையாக ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே வரவேற்றாளாம் அப்பாவை. அப்பா வாங்கோ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா பின்னாடியே சௌபரி மகரிஷி அங்கேருந்து வர. சௌபரி மகரிஷி வந்து உபசாரம் பண்ணினார், வரவேற்றார் மாமனார. மாந்தாத்தா நினைச்சார், நம்ம வந்தது தெரிஞ்சு போச்சு சௌபரிக்கு, அதனால முதல் ஆத்துலேருந்து அடுத்த ஆத்துக்கு இன்னைக்குதான் வந்திருக்காராக்கோ நம்மளை விசாரிக்க நினைச்சுட்டு இருக்கார். சரி, இது கொஞ்ச நாள் உபசாரணை எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பெண்ணும் அப்பாவும் தனியா பேசிட்டார்கள். அப்ப அப்பா விசாரிச்சார், என்னம்மா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பெண் அதே வார்த்தையை சொன்னா, அப்பா ஒரு குறவில்லை, எல்லா விதமான சௌக்கியத்தையும் பண்ணி கொடுத்திருக்கார் என்னுடைய சுவாமி உம்ம மாப்பிள. ஆனா ஒரே ஒரு குறைதான், என்னுடைய அக்காவும் மத்த தங்கைகளும் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் எப்பொழுதும் இங்கேதான் இருந்துட்டு இருக்காரு, என்னோடயே இருக்கார், ஒரு க்ஷணம் விட்டு பிரியறதில்ல. அப்படி இருக்கிறச்சே அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரே, அவளுடைய கதி என்ன ஆச்சோ அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கேன்னா இவருக்கு ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா ஏறிண்டே போறது. அடுத்த பெண்ணாத்துக்கு போனார், அவளும் அதையே சொல்றார். அந்த வீட்டிலையும் ஒரு சௌபரி மகரிஷி இருக்கார். இப்படி 50 பெண்கள் வீட்டுக்கும் போய் பார்த்த பொழுது 50 வீட்டு பெண்களும் பரம சௌக்கியமா இருக்கார்கள், தங்களுடைய கணவர் தங்களோடையே இருக்கார்கள்னு சொல்றா. அந்தந்த வீட்டுல சௌபரி மகரிஷியும் இருந்துட்டு இருக்கார். அப்பேற்பட்ட தபோ வலிமை இவருக்கு உண்டு அப்படின்னு புரிஞ்சுட்டார். சரின்னு தலையெல்லாம் சுத்தித்து மாந்தாத்தாவுக்கு, என்னதான் பண்றார் மகரிஷி, எப்படிதான் சமாளிக்கிறாருன்னு தெரியலையே. இப்படி திரும்பி பார்த்தா சௌபரி மகரிஷியினுடைய தொன்மையான பழமையான ஆசிரமம் அந்த இடத்துல இருக்காம்,
அங்க உக்காண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் மகரிஷி. அந்த தபோ வலிமையினாலேயே இந்த 50 மனைவிகளுக்கும் ஒரு சௌக்கியத்தை கொடுத்தார். உரிய காலத்துல 150 பிரஜைகள் பிறந்ததாம் சௌபரி மகரிஷிக்கு. இந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டே வந்தது. அந்த குழந்தைகள் வளர்றத பார்க்கணும்னு நினைச்சார், நடக்கிறத பார்க்கணும்னு நினைச்சார், படிக்கிறத பார்க்கணும்னு நினைச்சார், விவாகமாரத்தை பார்க்கணும்னு நினைச்சார், அவர்களுக்கு பேர குழந்தைகள் வரணும்னு நினைச்சார். இப்படி நினைச்சுட்டே இருக்கும் பொழுது அவருக்கு தோணித்தான், இது என்னது, இது ஆசைங்கிறதுக்கு எல்லையே இல்லையே, ஏதோ ஒரு ஆசையை நமக்கு வந்தது இல்லறத்துல இருக்கணும்னு. ஆனா இல்லறம் அப்படிங்கறதுல காலை வச்ச உடனே அது ஒரு சேறு மாதிரி நம்மளை இழுத்துட்டே போறதே, இந்த ஆசைக்கு அளவே கிடையாது போல இருக்கே, என்னதான் பண்ணி இந்த ஆசையினுடைய சுழல்லேந்து மீண்டு வர்றது அப்படின்னு யோசிச்ச உடனே இவருடைய தப்போ வலிமையினுடைய மகிமையினால எம்பெருமான தியானம் பண்ணி அவனுடைய திருவடியே நினைச்சிட்டு இருந்தா இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரலாம்ங்கிற ஞானம் திருப்பி அவருக்கு ஞாபகம் வந்துதான். அப்போதான் அவர் நினைக்கிறார், எப்பொழுதும் சத்சங்கம் முக்கியம், நல்லவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கணும். அந்த மீன் அப்படிங்கிறது ஒரு அனாவசியமான சங்கமாக ஏற்பட்டுடுத்து மகரிஷிக்கு. அந்த மீனை பார்த்ததுனாலதானே இவருக்கு புத்தி மாறி போச்சு. அந்த மாதிரி எந்த இடத்துல நம்ம இருக்கோம், சத்சங்கம் இருக்கிற இடத்துல இருந்தா நம்மளுடைய புத்தியானது எப்பொழுதும் ஒழுங்கா யோசிக்குமா, அப்படி இல்லாமல் யார் எங்க இருந்தாலும் பரவாயில்ல நாம் பாட்டுக்கு நம்மள மாதிரி இருப்போம்னு நினைச்சா கூட இப்படி தடுமாறி வழிமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இந்த சௌபரி சரித்திரமானது. இதுக்கு மேல சௌபரி மகரிஷி எம்பெருமானையே தியானம் பண்ணணும்னு தீர்மானிச்சு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை ஏற்கொண்டு 50 மனைவிகளையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு சென்றாராம். பிரஜைகளுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டுதான் போனார் மகரிஷி. தன்னுடைய கிரகஸ்தாசிரம தர்மத்தை பூர்த்தியா அனுஷ்டானம் செய்துட்டு அதுக்கு மேல வானப்பிரஸ்தத்துக்கு சென்றார். அங்கே சென்று உரிய காலத்துல எம்பெருமான் திருவடி அடைஞ்சார் அப்படிங்கிறது இந்த சௌபரியினுடைய அற்புத சரித்திரம். மாந்தாத்தாவினுடைய மாக்கதையும் சௌபரி சரித்திரத்தையும் கேட்டவர்களுக்கு 8 ஜன்மங்களுக்கு தீய சிந்தனையோ தீய செயல்களோ ஏற்படாதான். 8 ஜன்மங்கள் முமுக்ஷுக்களுக்கு கிடையாதுங்கிறது உண்மை. ஒரு கால இந்த சரித்திரத்தை முமுக்ஷு அல்லாதவர்கள் கேட்டாளார்களானால் அவர்களுக்கு இந்த பலன் ரொம்ப நன்னா கிடைக்கும். 8 ஜன்மங்கள் வரைக்கும் எந்த கெட்ட எண்ணமும் அவர்களுக்கு வராதாம், துஸ்சங்கம் அவர்களுக்கு வராதாம். நாம் எல்லாரும் இதிலேருந்து அறிய வேண்டியது சத்சங்கத்திலே வாசம் செய்ய வேண்டும் எப்பொழுதும் அப்படிங்கிற பெரிய கருத்து. இதற்கு மேல இக்ஷ்வாகுவின் குலம் எப்படி வளர்ந்ததுங்கிறத அடுத்த பாகத்துல பார்க்கலாம்.